கும்பகோணம் மையம் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் சார்பில் மாபெரும் கட்டுமான பொருட்காட்சி. கும்பகோணம் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் சார்பில் மாபெரும் கட்டுமான பொருட்காட்சி கும்பகோணம் மையம் தலைவர் பொறியாளர் காந்தி தலைமையில் தொடங்கியது. இந்த பொருட்காட்சி 4 நாட்கள் நடைபெறுகிறது. பொருட்காட்சியை மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதில் அரசு தலைமை செயலாளர் கோரடா கோவி செழியன், மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாநகர மேயர் சரவணன், துணை மேயர் தமிழழகன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தனர். மேலும் கட்டுமான பொருட்களின் பொருட்காட்சியில் தலைவர் வெங்கடேஷ், துறை தலைவர் அருளாளன் மற்றும் நிர்வாகிகள், பொறியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் கட்டுமானத்திற்கான நவீன கருவிகள், இயந்திரங்கள், எலக்ட்ரிக் பொருட்கள், பிளம்மிங் தொழில்நுட்ப புதுமை, மழைநீர் சேகரிப்பின் நவீனத்துவம், பாரம்பரிய கதவு, ஜன்னல் முதல் சமீபத்திய புது வரவு வரையிலான பொருட்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தரைத்தளத்தை அழகுபடுத்தும் மார்பிள், உட்தளம், அழகிய டிசைன்களில் மேற்கூரை, வெளிப்புற உட்புற முகப்பை அலங்கரிக்கும் முறை அனைத்துமே இங்குள்ளன. வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு இந்த பொருட்காட்சி வரப்பிரசாதம். இதில் PR துறை மாணவர்களின் கல்வி தொடர்பான தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் பொருட்காட்சியில் வீட்டு மனைகள், வீட்டு கடன், உட்புற மற்றும் வெளிப்புற வடிவமைப்புகள், நவீன சமையலறை, பர்னிச்சர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.